இந்தியா சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆன போதிலும் பல மாநிலங்கள் வளர்ச்சி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் பின்தங்கி இருக்கின்றன. இத்தகைய சூழலில் தமிழகம் மட்டும் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்க காரணம் என்ன? பேரறிஞர் அண்ணா விதைத்த அரசியல் கோட்பாட்டை அரை நூற்றாண்டுகளாக நாம் பின்பற்றியதே நமது அசுர வளர்ச்சிக்கு காரணம். இந்த அரை நூற்றாண்டுகளில் பெரும் பகுதியை, அதாவது சுமார் 31 ஆண்டுகாலம் தமிழகத்தை ஆண்ட அண்ணாவின் நாமம் தாங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம் வளர்ச்சிக்கு விதையிட்டது. அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருப்பது அண்ணாவின் அமுத மொழிகள் தான். அதிமுக மட்டுமல்ல, அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசுகளும் அண்ணாவின் அமுத மொழிகளை பின்பற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம். எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும், நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார் பேரறிஞர் அண்ணா. இன்றளவும் தமிழ் சமூகம் கொள்கை ரீதியிலான தாக்குதல்களை சந்தித்துதான் முன்னேறி கொண்டிருக்கிறது. கண்டனத்தை தாங்கிக் கொள்ள திடமானம் இல்லை என்றால் கடமையை நிறைவேற்ற முடியாது என்றார் அண்ணா. விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் விவசாயிகளின் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சி மாய்ச்சியாளர்களின் அண்ணாவின் இந்த வார்த்தைகளில் இருக்கும் ஆழமான கருத்தை கற்றுத்தேர வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு தாங்களே நம்பிக்கையுள்ளவர்களாக நடந்து கொண்டால் போதாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் நம்பிக்கையுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும், புகழை நாம் தேடிச் செல்லக்கூடாது, அதுதான் நம்மை தேடி வர வேண்டும் என்றும் சொன்னார் அண்ணா. விளம்பர மோகத்தில் அரசு கஜானாவை காலி செய்யும் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் இது எத்துணை பெரிய சவுக்கடி. ஒரு ஜனநாயக சமுதாயத்தில் கருத்துக்களை சொல்வதற்கு தடையோ சுதந்திர உணர்வுகளுக்கு அழிவு தரும் நடைமுறையோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்றார் அண்ணா. அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாடும் இந்நாளில் அவர் கூடாது கூடாது என்று சொன்னதெல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் சோர்ந்து போக தேவையில்லை. நெஞ்சிலே வலுவிருப்பின் வெற்றி தஞ்சமென்று உரைத்து வந்து நம்மிடம் கொஞ்சுவது உறுதி என அண்ணாவே சூளுரைத்திருக்கிறார். அண்ணாவின் சொல்படி நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என உறுதியேற்று மீண்டும் அவர் உருவம் தாங்கிய கழக கொடியை வானுயிர பறக்க வைப்போம். மீண்டும் அண்ணாவின் சொல்படி ஒரு ஆட்சி அமைய மென்மேலும் தமிழகத்தை வளர்த்தெடுக்க உறுதியேற்போம்.